வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த எக்ஸலுக்கு மாற்ற ஏதாச்சும் பைக் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த சூப்பரான ஒரு பைக் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க. இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸலாக அப்படியே வந்து ஒரு எலக்ட்ரிக்காக வந்து மாற்றிருக்காங்க. சேம் டைம் வந்து இப்போ எக்ஸல் வந்து யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கிராமத்தில் வந்து விவசாயிகள் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவங்க வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க, நார்மலாக பயணம் பண்ணவும் பயன்படுத்துவாங்க, மல்டி பர்பஸாக எக்ஸல் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த பைக்கையும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து மல்டி பர்பஸாக வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் எக்ஸல் வந்து பெரும்பாலும் வயதானவர்கள் தாங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸான ஒரு பைக்கு. இதில் வந்து 4 வருஷம் 8 வருஷம்லாம் வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ரேஞ்ச் பார்த்திங்கன்னா, ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 180 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகலாங்க. இன்னும் நிறையா வசதிகள் இந்த பைக்கில் வந்து இருக்குது. 1x1 அந்த பைக்கை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாரண்டிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாடி சேசஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக 8 வருஷம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா 4 வருஷம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ரோபோட் சேசஸ் வந்து கொடுக்குறாங்க. பாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டல் பாடி வந்து கொடுக்குறாங்க. இப்போ வர எலக்ட்ரிக் வாகனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து வருது. மெட்டல் பாடி கொடுக்குறாங்க, நல்ல ஒரு விஷயம். ஸ்டார்டிங்லேருந்து பைக்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போகும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டு ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு சின்ன ஃப்ளை ஸ்க்ரீன் வந்து வருது. இப்போ இருக்க எக்ஸல் மாடலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஃப்ளை ஸ்க்ரீன் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 12-inch வீல் வந்து வருது. ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து உள்ளே போனீங்கன்னா வந்து சின்ன அனலாக் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. அந்த சின்ன அனலாக் கிளஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து காட்டும், ஓடோமீட்டர் வந்து காட்டும், பேட்டரியோட லைஃப் வந்து எவ்வளோ இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் வந்து பேட்டரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து காட்டுது. அடுத்து உங்கள் கால் வைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் வேறு ஒரு எந்த ஒரு ஃபியூச்சரும் வந்து கொடுக்கல. ஆனால் பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமாவை நீங்கள் வாங்கிட்டு முன்னாடி வச்சு கொண்டு வரலாம், அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முன்புறத்தில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஒரு ரெண்டு பேர் வந்து தாராளமாக பயணம் பண்ணலாம். வண்டி வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, வெயிட்டு தாங்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதிகபட்சம் பே லோடு வந்து 200 கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து ரெண்டு பேர் பயணம் பண்ணலாம். பின்னாடி வந்து ஜாமான்லாம் மூட்டைகிட்டலாம் கட்டி தாராளமாக கொண்டு வரலாம், எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. அடுத்து ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ராக் ட்வின் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்காங்க. பின்புறத்துலேயும் பார்த்தீங்கன்னா 12-inch வீல் வந்து கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸு, டெயில் லாம்பு, ஹெட் லாம்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் தான் வந்து கொடுக்குறாங்க, எந்த பிரச்சனையும் வந்து வராது. இப்போ இந்த பைக்கில் வந்து பேட்டரி ஆப்ஷன் நம்ம வந்து பார்க்கும்போது 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கம்மியான ரேஞ்சு வேணும் அப்படின்னா 60 கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற மாதிரி பேட்டரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஹை ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 60, 90, 120, 180 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு வந்து கொடுக்குறாங்க. அப்போ 180 கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற மாதிரி நீங்கள் பேட்டரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். இந்த பைக்கினுடைய அதிகபட்ச வேகம் வந்து 45 கிலோமீட்டர் வந்து வரும். இதுவே லோ ஸ்பெக் வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா 25 கிலோமீட்டர் தான் வரும். 25 கிலோமீட்டர் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் 45 கிலோமீட்டர் போகிற ரேஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், லைசன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்கணும். அடுத்து விலைன்னு பார்க்கும்போது 60,000-85,000 ரூபாய் வரைக்கும் ஆன் ரோடு ப்ரைஸில் வந்து கிடைக்குது. விலை கம்மியாக வேணும் அப்படின்னா லோ ஸ்பெக் எடுத்துக்கோங்க, விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேஞ்சு கூட வேணும் அப்படின்னா ஹை ஸ்பெக் வேரியன்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து 4 வருஷம் பேட்டரிக்கு வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. எல்லா கம்பெனிஸும் வந்து 3 வருஷம் தான் ஜென்ரலாக கொடுப்பாங்க. அதுமாதிரி அந்த சேசஸ்க்குலாம் வந்து இந்தளவுக்கு அதிகமான வாரண்டி வந்து எந்த ஒரு கம்பெனியும் வந்து கொடுக்க மாட்டாங்க, இந்த கம்பெனி தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கம்பெனி இந்த பைக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி வாங்கலாம் அப்படின்னா ப்ரீ புக் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க், ப்ரீ புக் பண்ணுவதற்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்தி இந்த பைக்கை வாங்கி பயன்பெறுங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.